ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. உங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட் உங்களுடைய பிஸ்னஸ் நேம்ல ஒளிஞ்சிருக்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னா அதனுடைய பிஸ்னஸ் நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை பற்றி ஏற்கனவே கூட நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், இதே ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்கு. இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணாத சில விஷயங்களெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் இது மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களுடைய பிறந்த மாதம் முதல்ல அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வரணும். இப்போ ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களுக்குரிய தனித்திறமைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ எப்படி வந்து ஒரு சிறுத்தையை தூக்கி தண்ணி உள்ளார போட்டு நீ வேகமாக ஓடுன்னு சொன்னால் எப்படி ஓட முடியாதால, ஒரு டால்ஃபினை தூக்கி தரையில் போட்டு வேகமாக நீந்துன்னு சொன்னால் எப்படி நீந்த முடியும், அது மாதிரி தான். ஸோ உங்களுடைய தனித்திறமைக்கு பொருத்தமாக இந்த பிஸ்னஸ் அமைஞ்சிருந்தாலே அங்கேயே பாதி சக்ஸஸ் அஷ்யூர்டு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து லாபம் தரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நிறைய பேர் தனக்கு வராத தொழிலை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களை மட்டும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பெரிய பியூட்டியே என்னென்னா, உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஒரு லீடராக மாறுவீங்க. உங்களுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொறுப்பு மிகுந்ததாக இருக்கும். ஏன்னா உங்களிடம் வேலை செய்பவர்கள், அது ரெண்டு பேராகவே இருக்கட்டுமே, உங்களுடைய ஆஃபீஸில் அல்லது உங்களுடைய நிறுவனத்திற்காக உழைக்கக்கூடிய அவர்களுக்கான சம்பளம், அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்புடையவராக டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் நேம் நம்ம செக் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். அல்ல, உங்களுடைய பிறந்த மாதத்திற்கு தேதி கூட்டி எண்ணிருக்கு, இது எல்லாத்திற்கும் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ பிஸ்னஸ் பொருந்திருக்கு, பிஸ்னஸ் நேம்க்கு வருவோம். பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும்போது கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து பிஸ்னஸ் நேம் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு நேம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் நேமை. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆக்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் ஃபுல் நேம் பிரிண்ட் ஆகிருக்கும், அதை நல்லா பிரிண்ட் பண்ணி வீட்டிலையோ பீரோவில் கூட்டி வச்சுருப்பீங்க. பட் இங்கே வேலை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் நேம்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏவி மெய்யப்பன் அப்படிங்கிறதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஏவிஎம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் அது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபுல் நேமாக கூட இருந்திருக்கலாம் அந்த இதில். பட் ஆனால் அவங்க எது யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் முழுமையாக பலன் தரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் நேமுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஷார்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஷார்ட் ஃபார்முமே ரொம்ப நல்லா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருந்தால் மாத்திரமே நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு பலவிதமான சப் பிராண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு பேரண்ட் கம்பெனிங்கிறது ஒரு கம்பெனி இருக்கலாம், அதற்கு கீழே நிறைய துணை கம்பெனிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே யூடியூபே எடுத்துக்கோங்க, இதோடைய பேரண்ட் கம்பெனி என்ன, நிறைய பேர் கூகுள்னு சொல்லுவீங்க, அது கூட கிடையாது. இப்போ அதுவுமே வந்து சப் பிராண்ட் ஆகிடுச்சு. அல்ஃபாபெட்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட் கம்பெனி, அதுக்கு கீழே கூகுள், அதுக்கு கீழே யூடியூப், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்களுடைய அனைத்து விதமான ப்ராடக்ட்ஸும் போயிட்டு இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு சப் பிராண்டாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பெயர்கள் அல்லது எடுக்கக்கூடிய பெயர்கள், தேர்ந்தெடுக்கக்கூடிய பெயர்களுமே பொருந்தக்கூடிய வகையில் இருக்கணும். இப்போ ஹுண்டாய் அப்படின்னா ஹுண்டாயில் நிறைய மாடல் வருது. ஹுண்டாய் i10 அப்படின்னா அந்த i10க்கான அந்த ஒரு நம்பருமே பொருந்தணும். அதே மாதிரி இப்போ வந்து கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ், கோல்கேட் வேர் சக்தி அப்படின்னா ஒவ்வொரு பிராண்ட் நேம் மாறுது இல்லையா, சப் பிராண்ட் நேம் மாறுது இல்லையா, அதுக்குமே வந்து ரொம்ப பொருந்தக்கூடிய வகையில் அது பாசிட்டிவாக அமைத்தே ஆகணும். இல்லட்டா அந்த என்டையர் ப்ராஜெக்டுமே வந்து இந்த சப் பிராண்டாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ப்ராஜெக்டுமே வந்து அது வந்து ஓவரால் பிராண்டு பேரண்ட் பிராண்ட் நல்லா போனால் கூட இது ஒன்று மட்டும் உங்களுக்கு லாபம் தராது, அது மாதிரியான சிக்கல்களை உருவாக்கி விட்டுரும் அது. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பார்ட்னர்ஸ், முக்கியமாக இதில் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து சார் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் பார்க்க போகிறேன், பட் அவங்களும் ஒரு பார்ட்னர்,
நான் வந்து மேனேஜிங் டைரக்டர், அவங்க டைரக்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுடைய பிறந்த தேதியும் கூட்டு எண்ணும் அவங்களுக்கு பொருத்தமாக இந்த பிஸ்னஸ் அமைஞ்சிருக்காங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவுமே வந்து ஒரு பிஸ்னஸினுடைய தன்மையை பாதிக்கும். சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் நேம்னா பவர்ஃபுல்லான நம்பர் அமைஞ்சிட்டா அது நமக்கு வந்து நல்ல லாபங்களை தந்துடும். ஆன்லைனில் வந்து பார்க்கும்போது சில சாஃப்ட்வேர்ஸ் சொல்லும் இந்தந்த நம்பரில் அமைச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு மொட்டையாக சொல்லிடும். பட் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனோட நீங்கள் அந்த பிஸ்னஸ் நேம் அணுகும்போது தான், இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இவ்வளோ நேரம், இத்தனை விஷயங்களை நம்ம கவனிக்கணும், இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு மருத்துவர் எப்படி வந்து இந்த மாத்திரையை பரிந்துரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்பாரு, உங்களுக்கு அலர்ஜி வேறு ஏதாச்சும் இருக்கா, ஏன்னா ஒரு அவருக்கு தான் தெரியும் இது விஷயங்கள் இது உள்ளடங்குன ஒரு கெமிக்கல், இது இதை கொடுத்தா அவருக்கு வந்து சாதாரண தலைவலி மாத்திரை தானே நீங்கள் நினச்சி கடையில் நீங்களாக வாங்கி போடுறதுக்கும் டாக்டரை கேட்குறதுக்கும் அதான் வித்தியாசம். ஒரு சில கெமிக்கல்ஸ் ஒத்துக்கலன்னா ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும், அது மாதிரி தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் நேம் எடுக்கும்போது நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் நிறைய விஷயங்களை இதில் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஒரு நீங்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் பற்றி மட்டும் இதில் நான் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்புக்கு நீங்கள் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணலாம், இதில் நான் வந்து வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், ஜஸ்ட் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக வருகிறீர்கள். பொதுவாகவே உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுடைய டேலண்ட்டுங்கிறது எண்ணியல் இலக்கணப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான எல்லா விஷயங்களும் நல்லா வரும்னா நிர்வாகம் சார்ந்த துறைகள்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் லைனுன்னு சொல்லி வரும்போது இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கம்பெனிகளுக்கு நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆட்களை தயார் செய்து குவாலிஃபைடான பீப்புளை வந்து அனுப்பி வைப்பாங்க, மேன் பவர் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேமேன் டேர்மில் சொல்லலாமே. ஸோ அது மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை வேலை தேடுபவர்களுக்கான ஒரு நபராகவும் இன்னொரு பக்கம் வந்து கம்பெனிகளுக்கு தேவைப்படுகின்ற வேலையாட்களை சப்ளை பண்ணக்கூடிய நபர்களாகவும் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கலாம். இது ஒரு வகையான தொழில் நீங்கள் செய்யலாம். அதே போல் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி கூட உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டாடா நிறுவனமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அவங்களோடது. அது அந்த கம்பெனி நிறுவன பெயரே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இது அந்த ரத்தன் டாடா அவர்களாகட்டும் ஜம்ஷெட்ஜி அவர்களாகட்டும் அவங்க எல்லாமே சூரிய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறதும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஒரு எல்லாரும் போகக்கூடிய ஒரே வழியில் போயிட்டு இருக்கணும், 10/11 இருக்கணும் ஆட்டு மந்தை கூட்டத்தில் அப்படிங்கக்கூடிய நபர்களே நீங்கள் கிடையாது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸுங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு லீடர்ஷிப் மோட்டிவேஷன் செய்து தரக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஒரு என்எல்பின்லாம் சொல்லுவாங்க, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு சென்டர்லாம் நீங்கள் துவங்கி ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தலாம். இப்போ அடுத்தது சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நீர் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாக கடல் சார்ந்த வாணிபங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கை கொடுக்கும். மில்க் ஏஜென்சிஸ் வைப்பது, ட்ரிங்கிங் வாட்டர் பபிள் கேம்லாம் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா வீட்டுக்கு, அது மாதிரியான ட்ரிங்கிங் மினரல் வாட்டர் எடுக்கக்கூடிய அந்த தயாரிப்பு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை உருவாக்குவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈடுபடலாம். அதே போல் உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் அதாவது அழகு சார்ந்த பொருட்கள் அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை மையங்களை நீங்கள் அமைக்கலாம், அதுவும் உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்னா இந்த டின் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ அது வந்து இப்போ அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய அது ஊறுகாயாக இருந்தால் கூட சரி, ஸோ அதில் ப்ரிசர்வ்டாக ஒரு விஷயம் இருந்து அதை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோங்கிற மாதிரியான எல்லா விதமான வியாபாரங்களும் உங்களுக்கு பொருந்தும். அடுத்தது 3, 12, 21, 30
இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு சொன்னீங்கன்னா, மற்றவர்களால் சொல்லித்தர முடியாத விஷயங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவர்களுக்கு எளிதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மிக அதிகமாக உண்டு. ஸோ ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் அமைப்பது, ஒரு மற்றவர்களுக்கு வந்து அது வந்து ட்ரைனிங் சென்டர்னா ரொம்ப லோயர் டேர்ம்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் அந்த டேர்ம்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரைனிங் சென்டர்னா ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். அது நீங்கள் வந்து 6வதுல ஆரம்பித்து 12வது வரைக்கும் சொல்லி தருவது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லி தருவது, இதெல்லாமே அந்த டியூஷன் சென்டர் கேட்டகரியில் தான் வரும். பட் ஆனால் அதுலேயே வெரி ஹையஸ்ட் ஃபார்ம், இப்போ ஜிஆர்இ, டோஃபல், அப்புறம் வந்து கேட் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் கோச்சிங்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு தலை சிறந்த ஒரு சென்டர்ஸை, ட்ரைனிங் சென்டர்ஸை நீங்கள் நிறுவலாம். அதே போல் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன்லாம் வைக்க போகிறாங்க நம்ம கவர்மெண்ட்டில். ஸோ அது மாதிரி வைக்கும்போது அந்த டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரியான சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அமைக்கலாம். அதே போல் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட கோச்சிங்ஸ், இப்போ ஷேர் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட கோச்சிங்ஸ், இது மாதிரி முக்கியமாக எல்லாமே வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை சார்ந்த ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். இது தவிர்த்து வேற ஏதாச்சும் பண்ணலாமா சார் மூன்றாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் சார்ந்த அதாவது ஆன்மீகம்ங்கிறது உங்களுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை, பூஜை பொருட்களை விற்கக்கூடிய விற்பனை மையங்களும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்தது 4, 13, 22, 31 ராகுவின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறைகள், எந்த துறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வரலாம். பொதுவாகவே ராகுங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். மீடியா ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்தி வரும். இப்போ அதுலேயே வந்து மீடியா ரிலேட்டட்னா வந்து உங்களுக்கான நீங்கள் அந்த சினி காஸ்டியூம்ஸ் வந்து நீங்கள் ரெண்டல் கொடுக்கறது, கேமரா ரெண்டலுக்கு கொடுக்கறது, அல்லது ஒரு மீடியா இந்த எடிட்டிங் சென்டர் மாதிரி வைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள், இப்போ ரெக்கார்டிங் தியேட்டர்ஸ் அமைக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் ரிலேட்டடான பொருட்கள், இப்போ ஒரு ஜெல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், பர்ஃப்யூம் ஆகட்டும், இது மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்து விற்கக்கூடிய இடங்களை அமைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அமையும். சரி, அடுத்தது 5, 14, 23 புதனுக்குரிய இந்த எண்களில் பிறந்தவர்கள் மற்ற எல்லா தேதிகளையும் விட இது வந்து ஒரு வகையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டேட்டா பர்த். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறது பிளட்டிலே ஊறி இருக்கும். நீங்கள் எந்த வித துறையை தேர்ந்தெடுத்தாலும் அது புரியாத துறையாகவே இருக்கட்டுமே, நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்வீர்கள், கற்றுக்கொண்டு அதில் மேன்மை அடைவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய நபர்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த 5ஆம் எண் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஏன்னா 5 நாளே புதன், புதன்னா யார், அறிவுக்குரிய கிரகமே அவர் தான், அறிவை தூண்டக்கூடிய கிரகமே அவர் தான். ஸோ உங்களுடைய அறிவால் நீங்கள் ஜெயிப்பது மட்டுமல்லாமல் எந்த ஒரு புதிய துறையாக இருந்தாலும் அதில் உள் சென்று அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கை தூக்கி சொல்லித்தரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. பல பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்த ஃபவுண்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸி யூனிட்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. அதாவது இவங்க ஒரு விஷயம் செய்து சாதனை பண்ணி அதை வந்து மற்றவர்களுக்கும் பிஸ்னஸ் மாடலாக கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த 5, 14, 23 தேதிகளில் அடங்குவாங்க. அடுத்தது சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த டீட்டெயில்டு ஓரியன்ட் பர்சன்னு சொல்லலாம், ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அது வந்து ரொம்ப அழகு சார்ந்த ஒரு விஷயமாக மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பொதுவாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர்ஸாக அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது பட்டு துணிகள் நெய்யக்கூடிய விசைத்தறிகள் அமைத்து ரொம்ப ஒரு யுனிக்கான பட்டு மையங்கள், அதுலேயும் வந்து ஃபேஷன் ஓரியன்டாகவும் ரொம்ப யுனிக்கான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபேஷன் ஜுவல்லரியிலே பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் டைமண்ட்லாம் பதிச்சு ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக உருவாக்கக்கூடிய அழகு சார்ந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய மையங்களை நீங்கள் அமைக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கைவந்த கலை. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டால், லக்ஸுரி சார்ந்த
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையில்லைனாலும் மக்கள் வந்து அதை நோக்கி ஓடக்கூடிய எந்த வித தொழில் செல்போன் ஷோரூம் அமைப்பது, கார் டீடைலிங் சென்டர் அமைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றாக கை கொடுக்கும். அடுத்தது, கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பொருந்தக்கூடிய தொழில்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, உங்களுக்கு வந்து பேச்சு திறமை, எழுதக்கூடிய திறமை, சிந்திக்கக்கூடிய திறமை எல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய சிந்தனை சக்தி அனைத்தையுமே வந்து ஒரு ஒரு இபுக்காக எழுதலாம். இபுக் இன் த சென்ஸ் ஆன்லைனில் பிரசுரம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான முறையில் ஒரு பேப்பரில் பதிவு பண்ணக்கூடிய பப்ளிஷர் வச்சு அது பதிவு பண்ணணுங்கிறது கூட கிடையாது. உங்களுடைய புக்கை வந்து நீங்கள் ஆன்லைனில் பதிப்பிக்க கூட செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து உருவாகியிருக்கு. ஸோ ஒரு புக்கு எழுதுறது, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு மிக எளிதாக கன்வே பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட குருவுக்குரிய அத்தனை தன்மைகளும் இந்த ஏழாம் எண்ணிற்கும் உண்டு. ஸோ இந்த ஏழாம் எண்ணை சேர்ந்த நீங்கள் ஒரு ஒரேட்டரா கூட இருக்கலாம், அதாவது நல்ல பிரசங்கம் செய்யக்கூடியவர், சொற்பொழிவு ஆற்றுபவர்கள், மோட்டிவேஷனல் டாக்கர்ஸ், இது மாதிரியான ஒரு துறைகள் எல்லாம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் வந்து கால் பதிக்கலாம். ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். அனலிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து செல்லக்கூடிய அனலிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம். அடுத்தது, சனி கிரகத்திற்குரிய 8/17/26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறை எதுன்னு கேட்டிங்கன்னா, புக் பப்ளிஷிங், மேகசின் பப்ளிஷிங், இதுக்கெல்லாம் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் உருவாக்கியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 8-ஆம் இன ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த துறைகளில் உச்சபட்சமான ஒரு துறைகளும் இவங்களுக்கு அழகாக கைகூடும். இப்போ வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருக்காங்க, இவங்க வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 8-ஆம் இன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள், அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். இதையே வந்து பிஸ்னஸ் லைனில் போகும்போது அது சார்ந்த பொருட்கள் சப்ளை பண்ணுவது, இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு நிறுவனத்திற்கு தேவைப்படுகின்ற பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கான ப்ராஜெக்ட், டெண்டர், இதெல்லாமே குயிக்காக கிளிக் ஆகும். உங்களுக்கு குயிக்காக உங்கள் மூலமாக தான் அவங்க பொருட்களை வாங்கிக்குவாங்க. அது சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது கூட நல்ல ரிசர்ச் ஓரியன்டாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாலே, அதனால் எக்கனாமி கூட நல்லா வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கூட நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அசோசியேட்ஸ் மாதிரி வச்சு நிறைய பேருக்கு அந்த ஆடிட்டிங்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கலாம். ஒரு 3-4 பேர்களாக இணைந்து மற்றவர்களுக்கு ஆடிட்டிங் செய்து தருவது, இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும். அடுத்தது, செவ்வாய்க்குரிய 9/18/27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் நன்றாக பொருந்தும். இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நன்றாக பொருந்தும். ஆர்கிடெக்சர், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடர்ன் பில்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வாய்ப்பிலேருந்து பார்க்கக்கூடிய விண்ணை முட்டும் மிக அழகான கட்டிடங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணை சேர்ந்தவராக இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே உங்களுடைய டேலண்ட் பிளட்லே ஊறி இருக்கணும். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், உங்களுடைய தனித்திறமைகள் என்ன, அதற்குரிய துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப நன்றாக வரும். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல ஏற்கனவே மென்ஷன் பண்ணது, மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே தேதி இப்போ அடிப்படையில் மட்டும்தான். தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் வரும், மாதம் வரும், இதற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அது அமையணும். ஸோ இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புபவர்களுக்காகவே என்னுடைய இலவச பொது பலன்களை நான் வந்து அனுப்பி வைப்பேன். ஒரு 3 days ஆனால் டைம் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ்க்கான ஓனர் நீங்கள் மட்டும்தான்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய நேம் இனிஷியலோடு எனக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப்புக்கு கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, இதை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரெசண்ட் பிஸ்னஸ் நேம் வந்து உங்களுக்கு பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுன்னா ஏன் பொருந்தியிருக்கு, பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை, அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். இதே பார்ட்னர்ஸோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸோடைய டீட்டெயிலுமே சேர்ந்து நீங்கள் அனுப்பணும். அவ்வளோதான். சில பேர் வந்து பிஸ்னஸ் யூனிட் இனிமேல் தான் சார் நான் ஆரம்பிக்கிறதா இருக்கேன், இந்த இது சார்ந்த தொழில்கள் நான் பண்ணலான் இருக்கேன், இது பொருந்துமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பலாம், இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பலாம். அதற்கான விடையும் நான் அனுப்பி வைக்கிறேன்.
மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் விரிவான விளக்கங்களுடன் சந்திப்போம். நன்றி.